ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகமல் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விசிட்டு ஃபார்ம் போய் வீடியோ எடுத்தேன், அதான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிலைமைக்கு என்ன பேர்டு எடுத்து நம்ம வளர்த்தா லாபமாக நம்ம அதை வந்து பிஸ்னஸாக பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ எடுத்தேன். அது கொஞ்சம் நம்ம ட்ரேடிங்கும் பண்ணுறனால கொஞ்சம் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சரி, கண்ணூர்ஸ் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கண்ணூர்ஸ் தான் வந்து இப்போது பீக்கில் இருக்குது. ஸ்மால் கண்ணூர்ஸு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கண்ணூர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காக்டெயில்ஸ், காக்டெயில் ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு, காக்டெயிலில் அல்பினோ, கிரே, லூட்டினோ, ஸோ இப்போ பைடு, ஹெவி பைடு, பட்டர்ஃப்ளை, பேட்சு, இந்த மாதிரி வந்து இருக்கிற டைப்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நார்மலாக 3000 3500 4000 4500 போய்கிட்டு இருந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 12000 15000 வரைக்கும் போகுது. காக்டெயில் ஸ்மால் கண்ணூர்ஸ் குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 1500 2500 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. பைனாப்பிள் குஞ்சை வந்து ரெட் ஃபேக்டரியோட இருந்துச்சுன்னா 2000 2500 ரீட்டெயிலருக்கு கொடுத்துட்ருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ப்ரீடருக்கே வந்து ஒரு 3000 வரைக்கும் ப்ரைஸ் ரைஸ் ஆகிடுச்சு. ரீட்டெயிலருக்கு ஒரு 3500 4000 வரைக்கும் விற்கிறாங்க. ஏஜு சைஸு இதெல்லாம் வந்து இம்பேக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் சொல்கிற ரேட் வந்து ஆசிலேஷன்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டில் நிறையா பேர்ட்ஸ் வந்துருச்சுன்னா அதோடய ரேட்டு கம்மியாக இருக்கும். அதுதான் லாஜிக்காக இருக்குது நான் இது வரைக்கும் அனுபவத்தில் பார்த்தது வரைக்கும். அதே மாதிரி பேர்டோட கவுண்ட், அதாவது அவைலபிலிட்டி கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அந்த பேர்டோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பண்ணை போடணும், பண்ணை போட்டு அதில் லாபகரமாக நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்மால் கண்ணூர்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதில் ஸ்மால் கண்ணூர்ஸில் என்ன பண்ணலான்னா க்ரீனு, பைனாப்பிள், ரெட் ஃபேக்டரு, அதுக்கப்புறம் ப்ளூ க்ரீனு, ஸோ இந்த மாதிரி 3 வெரைட்டியில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து குஞ்சை வந்து 2500 3500 வரைக்கும் விற்கலாம் ஒரு குஞ்சை. ஸோ நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் ஒரு நண்பர் வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருந்தார். இப்போது கண்ணூரை மாற்றிட்டார், ஸ்மால் கண்ணூரை மாற்றிட்டார். பாருங்கள் அவர் எடுத்த சிக்கோட கவுண்ட்ஸ் பாருங்கள். இதெல்லாம் வந்து சிக்கலன்னு அவர்கிட்ட வந்த சிக்கு, அதை வந்து அவர் கேஜ் பண்ணி வச்சுருக்காரு. அது போக உங்களுக்கு இந்த ப்ரீடிங் பேரெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில், ஃபஸ்ட்டு வீடியோவில் முன்னாடி வந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா அது ஒரு கண்ணூர் பேட்டகோனியன் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்குது. பட் இன்னும் ப்ரீட் ஆகல, ஆனால் கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார் நண்பர். இது பாருங்கள் லாரி கிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே நல்லா ப்ரீடர்ஸ்க்கெலாம் தெரியும், ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் நிறைய சாப்பிடும், ஜூஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி. இதுதான் அந்த பேட்டகோனியன் கண்ணூர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு இந்த ரேட்டு வந்து அப்பப்போ ஆசிலேட் ஆகுது. ஒரு 60000 80000 வரைக்கும் சொல்கிறாங்க, சில நேரங்களில் 1 லேக்கை கூட தாண்டுது. ஸோ நல்ல கண்ணில் வந்து வெள்ளை ஐப்ரோ போட்ட மாதிரி ஒரு இது. சவுண்டு பார்த்திங்கன்னா வித்தியாசமான சவுண்டாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது பார்க்கவே. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பொறுமையாக இருக்கணும். ப்ரீட் எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நிறையா பேர்கிட்ட ப்ரீட் ஆகுதா அப்படின்றது தெரியல, பட் ஆனால் ரொம்ப ரேராக தான் ப்ரீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஸ்மால் கண்ணூர்ஸும் நல்லா வச்சவொன்னே டக்கு டக்குன்னு ப்ரீட் ஆகுது. இவரே பாருங்கள் அவங்களுக்கு எத்தனை பேர் வச்சுருக்காருன்னு, எல்லாமே ஸ்மால் கண்ணூர்ஸ் தான். கூண்டில் வந்து பறவை இல்லைன்னா அது வந்து இன்குபேட்டில் இருக்குது. ஸோ நான் எந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டலை, ஏன்னா அது ப்ரீடிங் இருக்கிறனால அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றனால ஒன்லி பேர்ட்ஸையும் கேஜையும் மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ப்ரீடிங் பாக்ஸ் அதை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் போன உடனே வெளியே பல நிறையா குருவி வெளியே வந்துருச்சு, கொஞ்சம் பயந்துட்டு, அதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு லாபகரமான தொழில் தான் இது, நீங்கள் பண்ணலாம் ஸ்மால் கண்ணூர்ஸு. இது வந்து கிரிம்சன் பில் எடுக்கவே முடியல, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன்ருச்சு. சரி இருந்தாலும் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டேன். ஃபீமேல் உள்ளே இருக்குது போல், மேல் மட்டும் வெளியே இருந்துச்சு, அப்புறம் வெளியே வர மாட்டேன்ருச்சு, சரி விட்டாச்சு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்க். நம்ம வந்து மாங்க் வந்து வித்தியாசமாக வந்து ப்ரீடு, எப்படின்னா கிளி மாதிரி தான், பட் ஆனால் அதை பாருங்கள் அதோட ப்ரீடிங் செட்டப்பை. சிம்பிளாக வந்து ஒரு நீட்டாக ஒரு அரைக்கிற மெஷ்ஷை வந்து இப்போ ரோல் பண்ணி விட்டுருக்காரு ஸ்லாப்பு மாதிரி. அதுக்கு மேலே வந்து இந்த சின்ன சின்ன உட்டன் பீசஸை கட்டைகளை போட்டிருக்காரு, குச்சிகளை போட்டிருக்காரு. அந்த குச்சிகளை எடுத்து வச்சு நீட்டாக கூண்டு கட்டி இவர்கிட்ட ப்ரீடும் ஆகுது. இப்படி தான் மாங்க் வந்து ப்ரீட் ஆகுது. காலனி ப்ரீடாகவும் போடலாம், நீங்கள் சிங்கிளாகவும் போடலாம். மோஸ்ட்லி காலனி ப்ரீடாக போடுறத 10க்கு 10 ரூமில் போட்டு இப்படி போட்டுடுறாங்க.
நீட்டாக வந்து அதுவே எடுத்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு நெஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி அதுவே வந்து ப்ரீடாயிடுது. நம்ம ஹேண்ட் ஃபீடிங்க்கு வரும்போது மேலே போய் ஒரு சேரையோ இல்லை ஒரு ஏணியோ போட்டு மேலே போய் எடுத்துக்கிற வேண்டியதுதான். சவுண்டு ஆனால் மாங்க் சவுண்டு பயங்கரமான சவுண்டு, சங்கனூருக்கு மேலே பயங்கரமான சவுண்டு, அவனால் நிற்க முடியாது அந்தளவுக்கு சவுண்டு கொடுக்கும் மாங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்பார்ட்மெண்ட்டு வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சுருக்கவங்க யாரும் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் ப்ரீட் எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா புறாவும் வளர்க்குறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறையா இதுக்கு தனியாக இறையும் வைக்கிறாரு, பட் நிறைய வேஸ்டேஜ் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதனால் எறும்பு வருது, அதனால் நிறையா விஷயங்கள் இம்பேக்ட் ஆகுது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த புறாவை வாங்கி அப்பப்போ விட்டுறாரு, நீட்டாக வந்து அதையும் சேல்ஸ் பண்ணுறாரு. ஸோ அது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுது. ப்ளஸ் சிந்துறத எல்லாமே வந்து அது பிறக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு செண்டு, ஒன்றரை செண்டு, ரெண்டு செண்டு இருக்கிறவங்க நல்லா தாராளமாக வந்து நம்ம வந்து இந்த ஃபார்ம் போட்டு நம்ம பண்ணலாம். நானும் என் பையனும் தான் இந்த இதுக்கு போயிருந்தோம். ஸோ எடுத்தோம், அவர்கிட்ட சங்கனூர் சிக்ஸும் இருந்துச்சு ப்ரீடிங்க்கு, ஐ மீன் சேல்ஸுக்கு. ஸோ அதனால் அதையும் எடுத்துகிட்டு கிரே பேரட்டும் வச்சுருந்து, கிரே பேரட் சிக்கும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கிரே பேரட்டு, சங்கனூர் இல்லை ஏதாவது ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு வேணும்னா என்னை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் தாராளமாக. உங்கள் கமெண்ட்டில் உங்கள் நம்பரை போடுங்க, நான் என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நான் கூப்பிட்றேன் இல்லை சேட் பிங் பண்ணுறேன், ரெண்டு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கிரே, என்ன சொல்கிறது, அவர் சேல்ஸுக்கு வச்சுருந்தார், நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்மால் கன்வர்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மால் கன்வர்ஸ் போட்டு ப்ரீட் எடுங்க. கரண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து அதுதான் இப்போ தமிழ்நாட்லேயும் சரி கர்நாடகாலேயும் சரி. நான் பெங்களூர்லேயும் இருக்கேன், பட் வீடு வந்து தமிழ் மதுரையில் இருக்கிறதுனால வந்து போவேன். ஸோ அதனால் எனக்கு ரெண்டு ஸ்டேட்டோட இது மார்க்கெட்டும் ஓரளவுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் நிறைய பேர் தெரியும், பட் ட்ரேடிங் வந்து அவ்வளோ பண்ண பண்ணுறதில்ல. பெங்களூரில் நிறையா பண்ணியிருக்கேன், இப்போ ஆசாமும் மதுரையில் இருக்கனால மாங்க் திரும்பி போனோன்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே ரொம்ப பண்ணுறதில்ல சூழ்நிலையின் காரணமாக. மற்றபடி வந்து என்ன சொல்கிறது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எடுத்து பண்ணலாம். ஸ்மால் கன்வர்ஸ் நல்லா பண்ணலாம், காக்டெயில் நல்லா பண்ணலாம். வசதி இருந்தால், வாய்ப்பு இருந்தால் கிரே பேரட் கூட வாங்கி வளர்க்கலாம். ஏன்னா கிரே பேரட்டும் நல்ல ரேட் போகுது. சங்கனூருமே நல்ல ஹேண்ட் ஃபீடிங்க்கு நல்லா இருக்குது, ஹேண்ட் டம்ப்பு நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூருக்கும் தமிழ்நாட்டுக்கும், ஐ மீன் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன ரேட்டில் வித்தியாசம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1000-1500 வரைக்கும் வித்தியாசம் வரும். இது வந்து நான் பார்த்த விஷயம், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் ஆனால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும். இது அந்த நண்பர் வந்து ஒரு இது லாரிக்கு வாங்கி வச்சுருந்தார், நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் அவர் பில்ட் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னார், அதனால் வீடியோ மட்டும் கொடுத்தேன். சூப்பராக இருக்குது, பார்க்கவே மனசுக்கு கலர்ஃபுல்லாக பாருங்கள் அதோட கலரை. சான்ஸே இல்லை. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பலமாக போட்டு ஏற்றணும், அப்போ தான் நம்ம வந்து ப்ரீடிங் பார்க்க முடியும். அதே சமயத்தில் வேறு எதுவும் மேக்ஸிமம் வந்து சீட்ஸ் வந்து எடுத்துக்கணும், பட் அந்தளவுக்கு மற்ற பறவைகள் மாதிரி இல்லை. இது இடம் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரூட்ஸ் போடுறதுனால இடம் வந்து கொஞ்சம் ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும், க்ளீன் பண்ணணும், ரொம்ப க்ளீன் பண்ணணும். கேஜோட கம்பியிலலாம் வந்து ஃப்ரூட்ஸு செதறிவிடும். ஸோ இதெல்லாம் வந்து இதோட ட்ராபேக்ஸு. ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கலரேஷன் தான் ப்ளஸ் பாயிண்ட். பயங்கரமான கலரேஷன், அழகாக பேசுகிற அளவுக்கு வரும், நல்ல ஒரு இது. இது பாருங்கள், ஆஃப்ரிக்கன் அல்பினோ, இது வந்து அங்கே இருந்துச்சு எடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும். அடுத்து ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்குது, ரெஸ்க்யூ பண்ணாங்க மெக்காவோவை, அது எப்படி பண்ணாங்க, எங்கே பண்ணாங்க அப்படின்ற வீடியோவை நான் போடுறேன். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் லைனில் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.